Hindustan College of Arts and Science, Chennai, 100% merit scholarship available. Admissions open for the academic year. Any summer holidays kunder? Call JT Holidays kufunder, South India's number one travel brand. மக்கள் தக்க பாடத்தை பாஜக கொடுத்துட்டாங்க ஸ்டாலினோ காங்கிரஸோ முதலமைச்சரோ திமுகவோ சொல்றதுக்கு எந்த வித ஒரு அடிப்படை கிடையாது நீங்க ஏற்கனவே இருந்ததை விட ஆறு சதவீத வாக்குகளை இழந்துருக்கிறாங்க இந்த கூட்டணி இல்லாட்டி திமுகவினுடைய நிலைமை என்ன இருக்கும் ஜீரோவா தான் இருக்கும் இதெல்லாம் அடிப்படை விகிங்களும் சார் வெற்றி பெற்றுட்டு பேசுறாங்க சார் நாற்பதுக்கு நாப்பது நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்றாங்க சார் பாஜக தான் சார் இப்ப சைபர்ல இருக்கு முட்டையில இருக்கு இல்ல நம்ம கம்ஃபர்டபுளா வெற்றி பெற முடியல கம்ஃபர்டபுள வந்து தோல்வியை கூட அக்செப்ட் பண்ண முடியாத தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அண்ணாமலை பேசிட்டார் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இது வந்து வெற்றிகரமான தோல்வி அப்படியா நம்ம அஞ்சாறு கட்சிகளோட கூட்டணி வச்சு நம்ம வந்து பதினோரு சதவீதம் வந்து வாக்கு பெற்றுக்கிறோம் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட தனித்து போட்டிட்டே எட்டு சதவீதம் எடுத்துட்டாங்களே நம்ம நாம் தமிழர் மாரி நாங்கள் முப்பத்தொம்போது இடத்துல நின்று இருந்தால் எவ்வளோ ஓட்டு கிடைச்சிருக்கோம்னு ஷர்மா ஒரு கணக்கு போட்டு சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன் எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சண்டை முரண்பாடு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து சொல்றாரு அண்ணாமலைக்கு எப்படி இது தெரியும் இல்லை இல்ல அவங்களுக்கு வேட்பாளர் தேர்வுல இருந்தே வெளியில பேசுறாங்க பத்திரிகையில் வருது இது அவரை தானே கேட்கணும் அப்போ அண்ணாமலைக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் எதுவும் சிக்கல் இருக்கா ஒரு முரண்பாடு இருக்கா ஏன் அப்படி இப்போ இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க அண்ணாமலை கருத்தை வந்து எங்கிட்ட கேட்காதீங்க நீங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி தமிழிசை சௌந்தரராஜன் சொல்றாங்களே ஏதாவது ஒரு ஒரு விஷயம் பொதுவான கட்சியினுடைய விஷயம் இல்லாம அவர் சொன்னாரு அப்படின்னு கம்பேரி பண்ணி கேக்காதீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் ஏன்னா பார்க்கக்கூடிய நேர்களுக்கும் இது வந்து கண்டிப்பா புரியணும் ஏன் சொல்றேன்னா அண்ணாமலை பிரஸ் மீட்டும் போது நீங்கள் கூட இருந்தீங்க தமிழிசை சவுந்தரராஜன் பேசும்போது நீங்கள் கூட இருந்தீங்க அப்போ அவங்க ரெண்டு பேர் என்ன நினச்சி அதை சொன்னாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ அண்ணாமலைக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் ஏதோ ஒரு சிக்கல் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு தெளிவாக புரிஞ்சுங்க ஐபிசி தமிழ் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஓகே சார் அதாவது தமிழ்நாட்டில் பாஜக நினைத்தபடி வந்து பார்த்திங்கன்னா சீட் எங்கேயுமே வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இது வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றா இல்லை நாங்கள் எதிர்பார்க்காது தான் நிச்சயமாக குறிப்பிட்ட இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் மாநில தலைவர் உட்பட வெற்றி பெறுவாத நம்பிக்கையில் தான் இருந்தோம் நம்பிக்கையோடு தான் உழைத்தோம் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு புதிய வாய்ப்பு ஒரு தேசிய கட்சி தமிழகத்தில் தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகளோடு இணைந்து தலைமையேற்று வழிநடத்தி தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டு வெற்றிகரமாக அதை நிறைவு செய்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வெற்றி இலக்குக்கு உரிய ஒரு சதவிகித ஓட்டுகளையும் பெற்றிருப்பது ஒரு சிறப்பான முன்னேற்றம் வெற்றி வாய்ப்பு இப்பொழுது கிடைக்காமல் இருக்கலாம் நிச்சயம் வெற்றி வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் செயல்படுவோம் மேலும் உழைப்போம் மேலும் மக்களுடன் நெருங்கி செல்வோம் என்று நேற்று எங்கள் தலைவர் சொன்னதைப் போல் உதாரணத்திற்கு சென்னையில் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா மூன்று ஸ்ரீபெரும்புதூரை விட்டுறேன் வட சென்னை தென்சென்னை மத்திய சென்னை இந்த மூன்றிலுமே பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது இதில் பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடம் பிடித்திருக்கிறது மூன்றாவது இடம் பிடித்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட மிக அதிகமான வாக்குகளை ஒவ்வொரு தொகுதியிலும் பத்தாயிரம் இருபதாயிரம் ஐயாயிரம் என்று அந்த வித்தியாசத்தில் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது டி நகர் தொகுதியை பார்த்தீர்கள் என்றால் எங்களுக்கும் அவர்களுக்கு வித்தியாசமே வெறும் ஐயாயிரம் ஓட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் வாங்கிய வாக்குகளை எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இரண்டு மடங்கு மூன்று மடங்கு வாக்குகளை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கு என்று சொன்னால் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை இது காட்டுகிறது உழைத்தால் வளர்ச்சி இருக்கும் வெற்றி இருக்கும் என்பதற்கு இந்த தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இன்னும் எப்படி செயல்பட வேண்டும் என்ன புதிய திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று மாநில தலைவர் நேற்று சொன்னதைப் போல இன்னும் தீவிரமாக உழைப்போம் தீவிரமான வெற்றியை நோக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெற்றியை நோக்கி செல்வோம் அதான் இப்போ நீங்கள் சென்னையை குறிப்பிட்டு சொல்கிறீங்க இல்லையா சென்னை பற்றி செய்தியாளர்கிட்ட வந்து செல்வ பிறந்தங்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி சென்னை வட சென்னை அந்த மாதிரியான பகுதிகளில் வந்து பாஜகவுக்கு அதிக வாக்கு கட்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு அங்கே ஒன் இயர் எல்லாம் வந்து அதிகம் அப்போ வந்து கூட்டணியாக அங்க பாமக இருக்கு அதன் காரணமா தான் அங்க பாஜக வந்து அதிக வாக்குகள் பெற்றிருக்கு அதையும் நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழக காங்கிரஸ் தலைவராக காங்கிரஸ்லாம் காங்கிரஸ் சொல்றதுக்கு இதுல எந்தவித அடிப்படை விஷயமே இல்லை செல்லப்பிருந்தகை திமுக இல்லாட்டி காங்கிரஸ் நிலமையை நிலைமையை யோசிச்சு பாருங்க கூட்டணி கட்சிகள் எல்லா இடத்துலயும் இருக்கும் செல்வாக்கு இருக்கிற இடத்துல அந்த வாக்குகள் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தானே கூட்டணி சேருவாங்க இன்றைக்கி அவங்க வாங்கியிருக்க வாக்குகளில் பாஜக இருக்கா பாஜக வாங்கி வாங்கியிருக்கிற வாக்குகளில் அவங்க இருக்காங்களாங்கிற பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இப்போ தென்சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே பதினான்கு சதவீத வாக்கு வங்கி இருக்கிற இடம் தென்சென்னை கடந்த கார்பரேஷன் தேர்தலில் ஒன்பது இடங்களில் பாஜக இரண்டாவது இடம் பிடித்த பகுதி தான் இது புதிதாக ஒன்று நம்ம வாக்குகள் பெறலை இன்னும் அதிலேருந்து இன்னொரு ஏழு எட்டு சதவீதம் உயர்ந்திருக்கிறோம் இன்னும் கூட உயர முடியும் இப்போ நீங்கள் தென்சைனையும் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு புள்ளி எட்டு சதவீத வாக்குகள்ங்கிறது மிகப்பெரிய ஒரு இலக்கு இன்றைக்கு தென்சைனில் அன்னதராட முன்னேற்ற கழகமே டெபாசிட்டை பறி கொடுத்துருக்கு செல்வப் பிறந்தகை ஏதாவது பாஜகவை குறை சொல்ல வேண்டும் என்று சொல்கிற மனிதருக்கு நாம் என்ன பதில் சொல்ல முடியும் இல்லை சார் தமிழ்நாட்டில் பாஜக வந்து நாற்பதுக்கு நாற்பது கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு அண்ணாமலையும் சொன்னார் நீங்களுமே வந்து பல்வேறு இடங்களில் சொல்லியிருக்கீங்க பட் இது எதுவுமே நடக்கலை அப்படிங்கும்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த இலக்கில் வந்து நம்ம போக வேண்டிய இடத்துலேருந்து நம்ம போகாமல் திசை மாதிரி போய்ட்டுமோ அல்லது மக்கள் வந்து தக்க பாடத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி மக்கள் தக்க பாடத்தை பாஜக கொடுத்துட்டாங்களா ஸ்டாலினோ காங்கிரஸோ முதலமைச்சரோ திமுகவோ சொல்றதுக்கு எந்தவித ஒரு அடிப்படை கிடையாது எல்லாமே கூட்டணி இப்போ அவர் பாமக ஓட்டு இருக்குன்னு சொல்கிற மாதிரி அதில் காங்கிரஸ் ஓட்டு இருக்குது கம்யூனிஸ்ட் ஓட்டு இருக்குது முஸ்லீம் க அமைப்புகளுடைய ஓட்டு இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஓட்டு இருக்கிறது இப்படிலாம் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு கூட்டணி பலத்தில் கூட்டணிங்கிற பாதுகாப்பான ஒரு கவசத்தில் திமுக இருக்கிறது தெரியுதுல்ல அந்த அடிப்படையில் தான் அவங்க இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்காங்க வெற்றி பெற்றிருக்க முடியும் நீங்கள் ஏற்கனவே இருந்ததை விட ஆறு சதவீத வாக்குகளை இழந்திருக்கிறாங்க இந்த கூட்டணி இல்லாட்டி திமுகவுடைய நிலைமை என்ன இருக்கும் ஜீரோவாக தான் இருக்கும் காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டணி இல்லாமல் இருந்தால் மிகப்பெரிய ஜீரோ கோழி முட்டையா இருக்கும் இதெல்லாம் அடிப்படை அவங்க வெற்றி பெற்றுட்டு பேசுறாங்க சார் நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்றாங்க சார் பாஜக தான் சார் இப்போ சைபர்ல இருக்கு முட்டையில் இருக்கு முட்டையில இருக்கு சைபர்ல இருக்குல்ல தம்பி சைபர்ல இருக்கு இன்னைக்கு எழுவத்தொம்பது லட்சம் எண்பது லட்சம் வாக்குகள்ங்கிறது முட்டையா எண்பது லட்சம் வாக்குகள் கிடைத்திருக்குங்கிறது இது சாதாரண விஷயமா இன்னைக்கு எல்லா கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள்லாம் சேர்க்கும்போது ஒரு கணிசமான வாக்குகளை சதவீதம் மட்டுமே வந்து அரசியல் கட்சிக்கு வந்து ஒரு போதுமானதாக இருக்குமா அரசியல் அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் வந்து மக்கள் கொடுக்கணும் ஒன்னும் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் ரெண்டுமே ஆக முடியல அப்படிங்கும் போது அரசியல் கட்சிக்கு எப்படி மக்கள் ஒரு பாடத்தை கொடுத்துருக்காங்க பேச்சுக்களை எல்லாம் பத்திரிகை எல்லாம் நீங்க படிச்சிருந்தா இப்படி கேள்வி கேட்க மாட்டீங்க ஏன்னா அவர் எப்பவுமே தேர்தலில் வெற்றி பெற்றால் அதற்கு ஒரு அறிக்கை கொடுப்பார்

கலைஞர் அவர்கள் எல்லா தேர்தலையுமே தோல்வியடையும் போதெல்லாம் அந்த நேரத்தில் இத்தனை வாக்குகள் இருந்தது இப்பொழுது சது வாக்குகள் வந்திருக்கிறது இந்த பகுதியிலே கூடி இருக்கிறது இங்கே குறைந்திருக்கிறதுங்கிறத ரொம்ப தெளிவாக கணக்கு போட்டு தேர்தல் ஆணையம் சொல்றதுக்கு முன்னாடி கலைஞர் சொல்லிடுவாரு இது அப்போ அதுதான் இது ஒரு அரசியல் கட்சினா இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டாண்ட் அங்கே இருக்குது நம்மளுடைய ஆதரவுன்னு இருக்குது எவ்வளோ மக்கள் இல்லை நம்ம கம்ஃபர்டபுளாக வெற்றி பெற முடியல கம்ஃபர்டபுளாக வந்து தோல்வியை கூட அக்செப்ட் பண்ண முடியாத இடத்துல தான் நம்ம இருக்கோம் ஏன்னா அந்தளவுக்கு அண்ணாமலை பேசிட்டார் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க தோல்வி பேசின பேச்சுக்களுக்கு கிடைக்கக்கூடிய சீட் வந்து கிடைக்கல சரி கிடைக்கக்கூடிய ஆதரவு கூடி இருக்கு இன்னும் பேசுவார் அவர் என்ன சின்ன இளைஞர் இன்னும் அவருக்கு பேசுறதுக்கு உழைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னும் பல ஆண்டுகள் இருக்கிறது இன்றைக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு மூளை முடுக்குகளில் எல்லாம் எல்லா இடத்துலயும் பூத்தில் ஆள் இருக்க மாட்டாங்க அதில் ஆள் இருக்க மாட்டாங்க அதிமுக உள்பட எத்தனையோ முன்னாள் அமைச்சர்கள் திமுகவில் இருக்கவங்கெல்லாம் செய்த பிரச்சாரங்கள்லாம் தவிடு பொடியாக்கி இன்றைக்கு ஏறத்தால் பனிரெண்டு இடங்களில் நம்ம இரண்டாவது இடம் பிடிக்கிற அளவுக்கு பாராளுமன்ற தேர்தலில் உயர்ந்திருக்குங்கிறதுக்கு அவருடைய உழைப்பும் பேச்சும் செயலும் ஒரு காரணம் இல்லையா அதை நம்ம அதை எடுத்துக்கூடாத அடுத்த கட்டத்துக்கு போவோம் என்ன அவசரம் முயற்சி தானே ஒரே நாளில் ஒரே நாளில் எல்லோரும் வெற்றி பெற்று வந்துட்டாங்க இல்லை இல்ல நீங்க சொல்றதெல்லாம் இது வந்து வெற்றிகரமான தோல்வி அப்படியா நீங்க வெற்றி இது தோல்விங்கிறத ஏற்றுக்காதவங்க யாரும் இருக்க முடியாது இது மக்களிடம் நம்ம தேர்தல் அடிப்படையில் வாக்குகள் எண்ணிக்கை தோல்வி ஆனால் மக்களிடம் கிடைத்திருக்க ஆதரவில் மிகப்பெரிய வெற்றி இந்த ஆதரவு படிப்படியாக கூடும் இன்னும் இந்த ஊழல் அரசு மற்ற எல்லா வகையான அடைந்த அரசுகளுடைய செயல்பாடுகளை இன்னும் எடுத்துக்காட்ட பேச இன்னும் மக்கள்கிட்ட நெருங்கி போவோம் நெருங்கி பேச தான் போவோம் செயல்பட தான் போவோம் இது வந்து இது வந்து அரசியல் கட்சியினுடைய பணி இந்த தேர்தலோன்னா இதோடு அமுங்கிட்டு பெட்ஷீட்டை மூடிட்டு தூங்குவாங்களா கிடையாது இன்னும் இதுலேருந்து எப்படி எந்திரிப்போம் எவ்வளவு எந்த இடத்துல குறைஞ்சிருக்கு ஓட்டு அதுக்கு என்ன காரணம் அதை பாரு எந்த தொகுதியில் குறைஞ்சிருக்கு ஓட்டு அதை போய் பாரு அப்படிங்கிற படியில முடிக்க விடுவோம் இந்த பகுதியில் மக்கள் ஏன் அதிகம் வாக்களிக்கல அவங்களுக்கு என்ன பிரச்சனை பிஜேபிக்கு அவங்களுக்கு என்ன இடைவெளி இருக்குது அதை அதை நெருக்கமாக கொண்டு போவோம் அப்படி செயல்படறது கட்சி அப்படி கட்சி கட்சியில நம்ம அஞ்சாறு கட்சிகளோட கூட்டணி வச்சு நம்ம வந்து பதினோரு சதவீதம் வந்து வாக்கு பெற்றுக்குறோம் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட தனிச்சு போட்டிகிட்டே எட்டு சதவீதம் எடுத்துட்டாங்கள நம்ம நாம்தமிழர் மாதிரி நாங்க முப்பத்தொன்பது இடத்துல நின்று இருந்தா எவ்வளவு ஓட்டு கிடைச்சிருக்கும்னு சர்மா ஒரு கணக்கு போட்டு சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்குறேன் இல்ல அந்த கணக்கு போட்டாரு இல்ல 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 ஒரு மைனஸ் முப்பது சதவீதம் மைனஸ் அம்பது சதவீதம் என்ன சர்மா முடிஞ்சா நான் முப்பத்தொன்பது தொகுதியிலையும் நாங்க இருந்தா எவ்வளவு ஓட்டு வாங்கி நீங்களே ஒரு முடிவு பண்ணி மக்களுக்கு ஐபிசி ல பெற ஒரு பேட்டி வாக்கு சதவீதம் வந்து தாமரை சின்னத்துல வந்து பாஜக போட்டு தேர்தல் முறை பெண் மாவட்டங்கள்ல வந்து அதிகப்படியான வாக்கு சதவீதம் வந்து பாஜக பெற்றிருக்கு சென்னையிலும் பெற்றிருக்கு மத்திய மத்திய மாவட்டங்கள்லாம் பெருசா மதுரையிலும் இரண்டு லட்சம் ஓட்டுக்கு மேல பெற்றிருக்கு சாதாரண விஷயம் எல்லா இடத்துலயுமே பெற்று இருக்கு சராசரி பெற்றிருக்கு சில கிராம பகுதிகள கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அது என்னன்னு பாப்போம் சில கிராம பகுதியில் வட மாவட்டங்களில் சில பகுதியில் குறைஞ்சிருக்கு நிச்சயமாக அதை பார்க்க தான் போகிறோம் செயல்படுத்த தான் இல்லை இப்போ அண்ணாமலை மீது பார்த்திங்கன்னா பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது அதாவது என்னென்னா அவர் வந்து ஓவராக பேசுகிறாரு அரகன்ஸாக நடந்துக்கிறாரு அப்படின்லாம் வந்து பேசப்பட்டுருச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்க்குறோம் அதிமுகவனுடைய பிளவுக்கு அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு ஆல்ரெடி பேசிட்டு இருந்தோம் இன்றைக்கி திரும்ப வந்து அது உறுதி செய்கிறார் எஸ்பி வேலுமணி முதல்ல அண்ணாமலை வந்து அரகண்டா பேசுகிறாங்கிற வார்த்தையை நான் கண்டிக்கிறேன் ஒரு தலைவர் எப்படி எல்லாருக்கும் வழிகாட்டணுமோ எதிரிகளுக்கு என்ன பதில் சொல்லணுமோ ஊழல்வாதிகளுக்கு சுயநலவாதிகளுக்கு என்ன அவங்களுக்கு கருத்துக்களை சொல்லணுமோ என்ன கட்டுரைகள் ஒரு செய்திகள் போய் சேரணுமோ மக்களுக்கு என்ன பேசணுமோ அத்தனையும் ரொம்ப செம்மையாக செய்கிற காரணத்தினால தான் அண்ணாமலை மேலே தமிழ்நாட்டில் இருக்கிற ஊரி போன லஞ்ச பெருச்சாளிகளுக்கு கோபம் பொறாமை அதை வந்து அரங்கண்ட பேச எப்படி பேச முடியும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க பேசுனாரு ரொம்ப வீரமாக பேசுகிறாரு

அவர் நம்ம சகோதரர் தராசு ஷியாம் பேசுவார் அவங்களும் இதெல்லாம் பொதுவாக பேசுகிறவங்களா எல்லாருமே ஒரு முகமொடியை போட்டுக்கிட்டு பேசுகிறாங்க இவங்களெல்லாம் நீங்கள் ஒட்டுமொத்த சமூக ஆர்வலன் சொல்றதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது அவங்களுக்கு பாஜக மேலே ஒரு வெறுப்பை தாங்களே உருவாக்கிக்கிறாங்க மோடி மேலே வெற்றிக்கான அந்த மோடி மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்கிறாங்க வந்த உடனே இவ்வளோ தீவிரமாக ஏழை மக்கள் கொண்டு எல்லார் வீடுகளுக்கும் போய் சேர்ந்துருக்கிறாரு அந்த கோபத்தில் வெறுப்பில் பேசுகிறாங்க இவங்களெல்லாம் நீங்களே சமூக ஆர்வலர் நான் ஒத்துக்க மாட்டேன் சமூக ஆர்வலர்னு பேசுகிறவங்க எல்லாம் போலித்தனமாக உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க உண்மையான சமூக ஆர்வலர்களாக அந்த தொலைக்காட்சி நண்பர்களாக கண்டுபிடிச்சு பேச வச்சா நான் ரொம்ப சந்தோஷம் எப்படி பாஜக ஆதரவா எல்லாத்தையும் வந்து ஆதரவாக எப்படி ஊடகங்கள் எக்ஸிட் போலில் வந்து வெளியிட்டாங்களோ அதாவது முந்நூற்றம்பதுக்கு மேல எல்லாம் பாஜக ஜெயிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்களோ அது மாதிரி ஒரு நேரடிவ் ஃபிக்ஸ் பண்ணி பாஜக இங்க தமிழ்நாட்டுல வளர்ந்துருச்சு பதினொன்று சதவீதம் பதினஞ்சு சதவீதம் அப்படின்னு சொல்லணும் ஊடகங்கள் எல்லாம் போலித்தனமான ஊடகங்கிறீங்களா அப்புறம் நம்ம பார்த்தோம்ல நார்த் இந்தியா ஊடகங்கள் என்ன போட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம் இங்கே தமிழ்நாட்டில் என்ன போட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள்லாம் நல்லவங்க மற்றவங்கலாம் போலித்தனம் வாங்குறீங்களா இல்லை நம்ம எக்ஸாக்ட் நம்பர்ஸ் கொடுத்தாங்க இல்லையா நம்பர்ஸ் கொடுத்து கடைசி என்ன மத்திய பிரதேசத்துலையும் ராஜஸ்தான்லையும் சத்தீஸ்கர்லையும் காங்கிரஸ் தான் ஜெயிக்கணும்னு சொன்னாங்கல்ல அப்போல்லாம் உங்களுக்கு இனி இனித்ததா அப்போ அந்த கருத்து கணிப்பு மாற்றம் அடைஞ்சு பிஜேபி மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு அதை நீங்க நம்பலையா அதான் அப்போ மட்டும் வட இந்திய ஊடகங்களில் நீங்க குறை சொல்ல மாட்டீங்களா கருத்து கணிப்புங்கிறது நீங்கள் எல்லாம் அடிப்படையில் ஒரு சாம்பிள் தான் எடுக்கிறாங்க ஆறாயிரம் பேர் ஐயாயிரம் பேர்ட்ட கேட்குறாங்க பதினஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்க தொகுதியில் பத்தாயிரம் பேரை கேட்டு ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறாங்க அது பழிக்கலாம் பழிக்காமல் போகலாம் இதுக்காக ஊடகங்கள் வட இந்திய ஊடகங்கள் தென்னிந்திய ஊடகங்கள்னு பத்து பேரை உட்கார வச்சுட்டு ஒம்பது பேரை திமுகவுக்கு சார்பானவர்களையும் ஓராளும் பாஜக சார்பாக வச்சுட்டு டிபேட் நடத்துறாங்களே அவங்க தான் நல்ல ஊடகங்கள் நீங்கள் பேச வரமாட்டேங்கிறீங்க சார் யார் சொங்க வரமாட்டேன்னு யார் சொன்னால் நீங்கள் எல்லா டிபேட்லையும் பாருங்கள் ஒரு ஆதரவாளர்

தமிழ்நாடு நல்ல நாடா கெட்ட நாடான்னு ஒரு பட்டிமோன்ற வச்சாங்க எத்தனை பேர் இருப்பாங்க எப்படி பேசுவாங்க சொல்லுங்கள் அதான் ரெண்டு பக்கம் இந்த பக்கம் ஆதரவு இந்த பக்கம் அதுக்கு ஆப்போசிட் எத்தனை பேர் இருப்பாங்க ரெண்டு ரெண்டு பேர் இருப்பாங்க ஈக்குவலா ஈக்குவலாக இருப்பாங்கல்ல இப்போ ஈக்குவலாக இருந்தால் தானே டிபேட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஆள் கொடுத்துட்டு பாஜகவுக்கு கொண்டு வைனா யோசிச்சு பாருங்கள் அது நியாயமான டிபேட்டா அதுதான் நீங்கள் சிறந்த ஊடகங்கள்னு சொல்கிறீங்களா அப்படி கருத்துக்கள் வெளிவந்தாதான் சந்தோஷமா தவறு இங்கே இருக்கிற ஊடகங்கள் ஏதோ மனசில் வச்சுட்டு ஏதோ செய்யலாம் நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் டிபேட்டை பற்றி சொல்கிறேன் நீங்கள் நான் மத்திய பிரதேச ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மாநில தேர்தலில் எப்படி கருத்து கணிப்பு வந்துச்சு என்ன முடிவு வந்துச்சு அன்றைக்கி நீங்கள் வடநாட்டு ஊடகங்களை திட்டலை இன்றைக்கி வடநாட்டு ஊடகங்களை திட்டுறிங்கிறதை சொல்கிறேன் ஓகே இப்போ தனக்கு யாரும் டைம்ஸ் நாவோ என் ரிப்பப்ளிகா எனக்கு தெரியாது எல்லாரும் மாதிரி தான் நாங்களும் பார்த்தோம் அவ்வளோதான் ஓகே இப்போ தமிழ்நாட்டுல வந்து இப்போ அடுத்தடுத்து பல்வேறு நகர்கள் வந்துட்டே இருக்கு இப்போ அண்ணாமலை பேட்டி குடுக்குறாரு எஸ்பி வேலுமணி கவுண்டர் குடுக்குறாங்க அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி குடுக்கறாங்க எல்லாமே அந்த அதிமுக பாஜகவ நோக்கி அந்த அரசியல் நிகழ்வுகள் இருந்துட்டே இருக்கு இப்போ பாஜக அதிமுக கூட்டணி தொடர்ந்து இருந்ததுதான் முப்பது முப்பத்தி அஞ்சு சீட் வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கற கருத்து வந்து பேசப்படுது யார் பேசியிருக்கா பேசல யார் பேசியிருக்கா தமிழிசை சவுந்தரராஜன் கூட நீங்க வந்து சொல்றேன் அவங்க பிக்க நிருபர் கேள்வி கேட்டதை நீங்கள் பார்க்கல எஸ்பி வேலுமணி இன்றைக்கு காலையில் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அண்ணா அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து இருந்தால் முப்பதுலேருந்து முப்பத்தைந்து இடங்கள் நாங்கள் ஜெயிச்சிருப்போம்னு சொல்கிறாரு அப்படின்னு தான் கேட்குறாங்க இப்போ யார் பேசியிருக்காங்கிறத நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் அண்ணாதிமுக பேசுகிறாங்க இன்றைக்கு அவங்க தோல்வியடைஞ்சிருக்காங்க தோல்வியடைந்த கட்சியாக இருக்காங்க பலமுறை ஆட்சியில் இருந்த கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மார் வழிநடத்திய கட்சி இன்றைக்கு ஒரு இடங்கள் கூட கிடைக்காம இன்றைக்கு தோல்வி அடைஞ்சிருக்க நிலையில் அவங்க தங்களுடைய தோல்விக்கு ஏதாவது காரணத்தை மக்கிட்ட சொல்ல தேடும் போது இந்த வார்த்தையெல்லாம் அவங்க சொல்றாங்க இதுல முன்னாடி அக்கறை இருக்கு அக்கறை இல்லைங்கிறதெல்லாம் அவங்கள காட்டிக்கல இல்ல இப்போ எஸ் காட்டிக்க முடியாது இல்ல சார் இன்னைக்கு எஸ்பி வேலுமணி இப்போ நீங்க எஸ்பி வேலுமணியை பேட்டிய தொடர்பா தான் வந்து தமிழிசை சௌந்தரராஜன் கேட்குறாங்க கேக்குறாங்க அதுக்கான பதிலாக தான் அது இருக்கு நான் என்ன கேட்கறேன் இப்போ தமிழிசை சௌந்தரராஜனை பத்தியோ எல்முருகனை பத்தியோ எஸ் பி வேலுமணி வந்து நல்லதாக தான் சொல்கிறார் ஆனால் அண்ணாமலைன்னு சொல்லும்போது தான் அவருக்கு வந்து ஒரு முரண்பாடு வருது அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த போக்குங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அது எப்படி போகணும் தனிப்பட்ட முறையில் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன போக்கு எங்கள் தலைவருக்கு இருக்குது எங்கள் கட்சி ரீதியாக நான் சொல்கிறேன் சார் பிஜேபி வளரணும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும் இன்னும் எத்தனை ஆண்டுகள்னாலும் சரி அதுதான் முயற்சி அதுக்கு தான் என்னைய இந்த தமிழ்நாட்டிற்கு தலைவராக எங்களுடைய அகில இந்திய தலைமை அனுப்பி இருக்கிறது அவங்க என்ன அசைன்மெண்ட் கொடுத்தாங்களோ அதைத்தான் நான் செஞ்சுட்ருக்கேன் ஒரு மனிதர் தெளிவாக சொல்லும் போது இதை விட நீங்கள் என்ன பேசுவீங்க அவர் தான் தன்னுடைய கருத்தை தன்னுடைய சூழ்நிலையை தன்னுடைய வாய்ப்பு எனக்கு இந்த பதவி ஏன் கொடுக்கப்பட்டதுன்னு அங்கே மன்றத்தில் சொல்கிறாங்க பத்திரிகையாளர் மன்றத்தில் சொல்கிறாங்க அப்புறம் இதுக்கு விட என்ன பதில் சொல்ல முடியும் அவருடைய செயல்கள் அப்படி தான் இருக்கும் தமிழக பாஜக வெற்றி பெறணும் தமிழ்நாட்டில் ஆட்சி பறக்கணும் அதுதான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆட்சி அமைக்க முடியுமோ அது வரைக்கும் என்னுடைய பணி தொடரும் அப்படின்னு சொல்றாரு இல்லை அண்ணாமலையினுடைய ஆசையா விருப்பமா இல்லை வந்து டெல்லி பாஜகனுடைய ஆசை விருப்பமா இது என்ன அதிமுக பற்றி ஆசை விருப்பம் இல்லைங்க இது எங்களுடைய கொள்கை விருப்பம் எல்லாருடைய விருப்பம் ஏன் முன்னாடி இருந்த இன்னைக்கு இருக்கிற முன்னாள் ஆளுநர் முன்னாள் மாநில தலைவர் கூட என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசை தானே அவங்க பேசி முடிக்கும் போது எல்லாம் இதை பேசுவாங்க எல்லோரும் கை தட்டுவாங்க அவர் மட்டுமா சொன்னார் எங்களுடைய வெற்றிவேல் நாயகர் முருகன் அமைச்சர் அவரும் கூட அதை சொல்லுவாங்க எல்லாருமே சொல்லுவாங்க அவருடைய காமன் எங்களுக்கு அவருடைய ஆசை அது ஒரு வெறி பாரத் மாதா கி ஜே பாரத அன்னையின் புகழ் ஓங்குங்கன்னு சொல்கிற மாதிரி தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீருங்கிறது எங்களுடைய குரலா எதிரொலிச்சல் தான் இப்போ எஸ்பி மேலுமணியினுடைய அந்த பேச்சை பார்க்கும்போது நம்ம தொடர்ந்து இருக்கலாம் தொடர்ந்து இருந்தா ஒரு வேலை வந்து நம்ம அதிக சீட்டு பெறலாம் அப்படிங்கிற ஒரு தான் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது அப்போ அண்ணாமலை ஒருத்தர் தான் அந்த டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்காரு அப்படிங்கிற அண்ணா திமுக படுதோல்வி அடைந்திருக்கிறது எதிர்க்கெடுத்தாலும் அண்ணா திமுக குரலாக ஒழிக்கக்கூடிய அண்ணன் ஜெயக்குமார் அவருடைய மகன் ஜெயவர்தன் டெபாசிட் பறி இருக்கிறது இது இன்றைய அரசியல் சூழல் அன்றா அண்ணாதிராட முன்னேற்றக் கழகத்திற்கு மக்களிடம் என்ன மதிப்பு இருக்கிறது எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கிறது ஓட்டு சதவீதம் குறைந்திருக்கிறதா இல்லை அதே அளவுக்கு இருந்தாலும் கூட பல இடங்களில் டெபாசிட் பறிவு இருக்கிறது ஆறு இடங்களுக்கு மேலாக பத்து இடங்களுக்கு பாஜகவுக்கு பின்னே இருக்கிறது மூன்று இடங்களில் நாம் தமிழருக்கு பின்னே இருக்கிறது ஏன் அதிமுகவுக்கு இந்த நிலை அப்படின்னு அவங்க ஆலோசிக்கணும் ஆலோசித்து பேசணும் முடிவு பண்ணணும் எடுத்த உடனே கூட்டணிக்கு வந்துட்டாங்க கூட்டணிக்கு வந்து கூட்டணியை முறித்தது யார் கூட்டணிக்கு எதிராக பேசியது யாருன்னா தமிழக மக்களுக்கு தெரியும் இதே உதயகுமார் செல்லூர் ராஜும் கேபி முனிசாமியும் ஜெயக்குமார் அவர்கள் என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு நீங்கள் கடந்த கால அந்த பதிவுகளை போய் நீங்கள் போய் பாருங்கள் இவ்வளோ பேசின பிறகு அவங்களோட யார் கூட்டணி சேருவா கூட்டணிக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிக்கிறதுனா ஒரு குறிப்பிட்ட தலைவருக்கு மேலே தெரிவித்தா அந்த கட்சி மேலே தெரிவித்தது தான் இதில் அண்ணாமலை அவர்களில் ஒரு தனிப்பட்ட மனிதனாக நீங்கள் பார்க்க முடியாது அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவுடைய முகம் அப்போ அவரை போய் நீங்கள் தனிப்பட்ட கருத்துக்களை தனிப்பட்ட அண்ணாமலை மேலே நாங்கள் பேசுகிறோம் மற்றவங்கள்லாம் பேச மாட்டோம் அவரை மட்டும் பேசுகிறோம் அது நியாயம் இல்லையே இப்போ எடப்பாடி அவர்களை மட்டும் ஒரு விவாதத்துக்கு அவர் மேலே ஒரு குறை சொன்னோம்னா அது அவர்கள் மேலே சொல்ல குறையா அண்ணாதுரோட முன்னேற்ற கழகத்துக்கு இது உள்ள குறையா அப்படி வேலுமணி பேசுறதுலாம் தவறு எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சண்டை முரண்பாடு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து சொல்றாரு அண்ணாமலைக்கு எப்படி இது தெரியும் இல்லை இல்லை அவங்களுக்கு வேட்பாளர் இருந்தே வெளியில் பேசுகிறாங்க பத்திரிகையில் வருது பல நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க இது எப்படி தெரியுங்கிறதுலாம் இல்லை அவங்க இப்படி ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க முப்பது இடம் முப்பத்தஞ்சு இடம்னு சொல்கிறாரு இது அவரை தானே கேட்கணும் எச்பி பி வேலுமணி அவர்கள் எடப்பாடி அவர்களை பார்த்து ஏங்க இந்த கூட்டணியை நம்ம விட்டோம் உடனே எஸ்டிபிஐ வச்சு பெரிய மாநாடு போட்டு பத்தாயிரம் பேர் பிரியாணி போட்டோம்னா உடனே பெரிய வெற்றி வந்துருச்சா ஆ சிறுபான்மை சிறுபான்மையின் ஆதரவு கிடைக்கணுன்னு சிறுபான்மை ஆதரவு ஏதாவது கிடைச்சிருக்கா இன்றைக்கி அன்னாது நாடு முன்னேற்ற கழகத்துக்கு அவங்க நின்று தொகுதியெல்லாம் கணக்கிட்டு எங்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் அதிகம் இருக்காங்க அங்கெல்லாம் ஆதரவு கிடைத்திருக்காங்க பார்த்தா கிடைக்கலையே அப்போ அவங்களுடைய போக்கு முடிவு தப்பு தானே பாரத பிரதமர்களோடு வலது பக்கம் உக்காந்துருந்தார்ல அண்ணன் எடப்பாடி அவர்கள் என்டிஏ கூட்டணியினுடைய இந்த தேர்தலுக்கான முதல் ஆய்வு கூட்டத்திலேயே எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார்ல அவர் எப்படி நீங்கள் கோட்டை விட்டீங்க இன்றைக்கி வந்து அண்ணாமலை அவர்களை மட்டும் குறை சொல்வது மாபெரும் தவறு நீங்க உங்க கட்சியில் இருக்க எவ்வளவு பேசியிருக்கீங்க நீங்க பாஜகவை பாஜக தலைவர்களை பற்றி எவ்வளவு பேசியிருக்கீங்க பாஜக கட்சியை பற்றி எவ்வளவு பேசியிருக்கீங்க இன்னைக்கு நாங்கள் ஒரு சம பலத்தோடு இருக்கோம் இப்போ எங்களுடைய திறமை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது வளர்ச்சி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் நாங்கள் இதை வளர்ப்போம் இதுக்கு வந்து நாங்கள் ஓய்வே இல்லாத உழைப்பாளிகள் பாஜகவினுடைய தொண்டர்கள் பாஜகவுடைய நிர்வாகிகள் நீங்கள் போக போக பாருங்கள் அதான் இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு எஸ்பி வேலுமணிக்கு ஏதோ பிரச்சனை ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ அண்ணாமலைக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் ஏதோ சிக்கல் இருக்கா ஒரு முரண்பாடு இருக்கா ஏன் அப்படி கேக்குறீங்க இல்ல இப்ப இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் கேள்வி கேக்குறாங்க அண்ணாமலை கருத்தை வந்து எங்ககிட்ட கேட்காதீங்க நீங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி தமிழிசை சௌந்தரராஜன் சொல்றாங்களே ஏதாவது ஒரு ஒரு விஷயம் பொதுவான கட்சியினுடைய விஷயம் இல்லாம அவர் சொன்னாரு அப்படின்னு கம்பேர் பண்ணி கேக்காதீங்க கேட்காதீங்க என்னுடைய நான் தெளிவா இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் ஏன்னா பார்க்கக்கூடிய நேர்களுக்கும் இது வந்து கண்டிப்பா புரியணும் ஏன் சொல்றேன்னா அண்ணாமலை போது கூட இருந்தீங்க தமிழிசை கூட இருந்தீங்க அப்போ அவங்க ரெண்டு பேர் என்ன நினைச்சு அதை உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ அண்ணாமலைக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் ஏதோ ஒரு சிக்கல் பிரச்சனை ஓடிக்கிட்டு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது முன்னாள் அமைச்சர் உதயகுமார் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி கடைசியா வந்ததுக்கு அவர் பதில் சொல்லி அந்த பதிலுக்கு அந்த கேள்விக்கு அவர் பண்ணார் அது வேற வேற சூழ்நிலை வேற கேள்வி அவர் சொன்ன பதில் வேற டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் அண்ணாமலை இப்படி சொன்னாரேங்கிற கேள்வி வந்துச்சு அப்போ அவங்க சொன்னாங்க நீ என்னுடைய கருத்தை எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க அவர் எங்கள் மாநில தலைவர் அவருடைய கருத்தை வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் கேள்வி கேட்காதீங்க

அதனால் மாநில தலைவர் இருக்கிறவருக்கு கேள்விக்கு ஏன் வெரிஃபை பண்ணுறது கேட்காதீங்க புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கேள்வி கேளுங்க தமிழிசை சவுந்தரராஜனை விட்டுருவோம் வானி சீனிவாசனுக்கும் அண்ணாமலைக்கும் பிரச்சனையா ஒருத்தருக்கும் பிரச்சனை கடந்த முறை இப்ப கூட்டம்லாம் நடந்தது அந்த நிகழ்ச்சியில் வாணே சீனிவாசன் பங்கேற்கல அன்னைக்கு ஊர்ல இல்லாமல் இருக்கலாம் கலந்துக்க முடியாம இருக்கலாம் பல கூட்டங்கள் அவங்க கலந்துக்காம இருக்காங்க ஒரு கூட்டத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு கலந்து கொள்ளவில்லைன்னா அது தவறு உடனே அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை சொன்னால் எல்லோரும் ஒன்றா தான் கூட்டம் போடுறோம் மாநில நிர்வாகி கூட்டத்துக்கு பலமுறை வானதி அம்மா வந்திருக்காங்க முருகன்ஜி வந்திருக்காங்க அவங்களுக்கு அமைச்சரவை கூட்டம் கலக்கிற நேரத்தில் வர முடியாது இவங்க வானதியம்மாவுக்கு இந்தியா முழுவதும் அவங்க கூட்டங்களில் கலந்துக்கிறாங்க அகில இந்திய மகளிர் அணி தலைவி பல ஊர்களில் அவங்க கூட்டத்துக்கு போயிட்டே இருக்காங்க சில நாள் நாங்கள் ஃபோன் பண்ணால் நாங்கள் ஜார்க்கண்டில் இருக்கேன் இப்போ இமாச்சல பிரதேசத்தில் இருக்கேன்னு பலமுறை சொல்லியிருக்கிறாங்க உடனே அவங்க வரலனா உடனே பிணக்கண் கேட்கறக்கு இல்லை தவறுங்க இல்லை சார் இப்போ கண் கூட நம்ம பார்க்கறோம் எப்பயுமே வந்து அண்ணாமலை கூட நீங்க வானசீனிவாசன் எல்லாருமே இருப்பாங்க இந்த கடந்த முறை இல்லையே அப்படிங்கும்போது அப்போ ஒரு டவுட் ஆகுதே ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சலசலப்பு உள்ளுக்குள்ளே ஓடோ இல்லை திடீரென்று எல்லாம் மூணு வருஷம் வர ஆகும் முடிஞ்சுடுச்சு அடுத்த நாளே இங்கே வர்றாங்க முடிவுகள் அறிவிக்கப்பட்ட அடுத்த நாளே வர்றாங்க அதே நாளில் எல்லாரும் இங்கே இருக்கணுங்கிறது சொல்ல முடியாதே அன்னைக்கு யார் மாநில தலைவர் அலுவலகத்தில் இருக்காங்க அலுவலகத்துக்கு வர வாய்ப்பு இருக்கோ அவங்க எல்லாருமே தொழிற் தலைவர்கள் எல்லாருமே இங்கே வந்திருந்தாங்க பத்திரிக்கையாளர் சந்திப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தொண்டர்கள் உற்சாகமான வரவேற்பு கொடுத்தாங்க ஏறத்தால இரவு எட்டரை மணி வரைக்கும் எல்லோரையும் பார்த்தார் ஆயிரக்கணக்கான பேர் வரிசையில் நின்று எல்லாரையும் பார்த்து இனிப்புகள் வழங்கி அவங்க இனிப்புகள் கொடுத்து பிறந்த நாளைக்கு சந்திக்க முடியாதவங்களும் அன்னைக்கு சந்தித்தாங்கிறது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு அதையும் இரண்டு பேர் வராதையும் தவறான நீங்கள் போடாதீங்க கணக்கு போடாதீங்க ஓகே இப்போ ஒரு அண்மை செய்தி என்னென்னா இப்போ இபிஎஸை பற்றி எஸ்பி வேலுமணியை பற்றியும் பேசுறதுக்கு அண்ணாமலைக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அதிமுகனுடைய அதிகாரப்பூர்வ ஐடி பக்கத்தில் வந்து போட்டிருக்காங்க அதை நான் அப்படியே படிச்சிட்றேன் அதாவது அஇஅதிமுக குறித்தோ மாண்புமிகு பொதுச்செயலர் இபிஎஸ் அவர்கள் குறித்தோ அண்ணன் எஸ்பி வேல்மணி அவர்கள் குறித்தோ பேசுவதற்கு அண்ணாமலைக்கு எந்த அருகதியும் இல்லை தன் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் கத்திகளை பார்க்காமல் அஇஅதிமுக பற்றி மூக்கு உயர்க்கும் பேசும் அண்ணாமலை முதலில் தன் பதவியும் இருப்பையும் காப்பாற்றிக் கொள்ளட்டும் முதல்ல அண்ணாதிமுக காரங்களுக்கு அந்த ஐடியில் ஒரு பதிவு போட சொல்லுங்க அண்ணாதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் நிர்வாகிகள் நீங்கள் உங்கள் வேலையை மக்கள்கிட்ட இழந்த செல்வாக்கை எப்படி பெறுறது டெபாசிட் பறி போன இடங்களில் மறுபடியும் எப்படி நம்ம மேம்படுறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் தான் ஆட்சி பிடிப்போம்னு சொல்கிறதுக்கு என்ன வேலை பார்க்குறோம் அதை பேச சொல்லுங்கள் அவங்க அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு எங்கள் தலைவர் அண்ணாமலை அண்ணாமலையில் அண்ணாமலையை பற்றியே பயந்து ஏன் சாகுறீங்க ஏன் அவங்கள பற்றியே பேசுகிறீங்க அந்த கட்சி தலைவர்கள் அவங்க வளர்ச்சிக்கான வேலையை நீங்கள் எம்ஜிஆரை பற்றி பேசுங்கள் அம்மாவை பற்றி பேசுங்க அவங்க தலைமையில் எப்படிலாம் நம்ம சாதனை பண்ணாங்கிறத தொண்டர்கள்ட்ட திருப்பி நினைவூட்டி நீங்கள் பொழிவுபடுத்துறதுக்கு கஷ்டப்படுங்க ஒழிங்க நான் வேண்டாம்னு சொல்ல அவங்க எங்கள் மாநிலத்தில பேசும்போது அதற்கான கேள்விகளை உங்களை மாதிரி நிருபர்கள் கேட்கும் போது பதில் சொல்கிறது சூழ்நிலை வேறு இவங்க பதிவு போடுறது வேறு அந்த கத்திகளாக ஒரு நிறையா பார்த்த கத்தி மட்டும் இல்லை துப்பாக்கிகளே பார்த்தவர் அவங்க பாவம் தம்பிகள் வந்து அவங்க தலைவர்களுக்கு ஐடி தம்பிகள் பதிவு போட்டு அந்த கட்சி வேலையை போய் பாருங்க ஏயா நீங்கள் அடுத்த கட்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க நம்ம கட்சி வேலை பற்றி பாருங்கன்னு போட சொல்லுங்கள் ஓகே சார் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போது அந்த பதிவுலையே வந்து ஆடு ஓனாய் நரி என எதுவாக வந்தாலும் எப்படி கொக்கரித்தாலும் அஇஅதிமுகவை அசைத்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஐடி போட்டிருக்காங்க சார்பா இதுக்கு பதிலா நீங்க என்ன கொடுக்க போறீங்க அழகா வெளியில திரியுறாங்க இதுக்கு போய் நான் என்ன பதில் சொல்றது இங்கெல்லாம் சிங்கம் தான் அதிமுகவை ஏன் அசைச்சு பாக்குறீங்க அண்ணாமலையும் பாஜகவும் ஏன் அசைச்சு பாக்குது ஒரு குட்டிகளாட்ட உங்களுக்கு இப்படி பயந்து எதுக்கு நீங்க இப்ப பேசுறீங்க என்னங்க அசைக்கு அதிமுகவில் இருந்த ஓபிஎஸ இருக்கு பாஜக எழுத்துக்கிட்டீங்க உங்க உங்களை அசைத்தது தமிழக மக்களா பாஜகவா அதுக்கு முதல்ல பதிவு போட சொல்லுங்க ஏங்க இப்படி சில்லித்தனமான இதுக்கெல்லாம் நம்ம போய் பதில் சொல்லிட்டு இருக்காங்க அதிமுகவை இன்றைக்கு அசைத்தது பாஜகவா தமிழக மக்களாங்கிறதுக்கு உண்மையான பதில அங்கே இருக்கிற தம்பிகளை போட சொல்லுங்க ஓகே நான் இறுதியாக கேட்க விரும்புறது செல்வப்பெருந்தகை அண்மையில் அந்த செய்தியாளர் சந்திக்கும் போது சொல்லியிருந்தார் ஆல்ரெடி வந்து அண்ணாமலை சொல்லியிருந்தார் நீங்கள் வாங்க நான் பிரியாணி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை நீங்கள் அண்ணாமலையே குறிக்க சொல்லுங்கள் நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் எம்எல்ஏவோட சேர்ந்து எம்பியோட சேர்ந்து நாங்கள் இடத்துக்கு வரோம் நேரத்தை குறிக்க சொல்லுங்கள் பிரியாணி ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க பிரியாணி எப்போ வந்தாலும் எங்கள் இதில் சமைச்சு அசைவ சாப்பாடு கமல் நிலையத்தில் கிடையாது சைவ சாப்பாடு சாப்பிட்றதுன்னா எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாரு எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு போடுவோம் எதுக்கு வர்றாங்கிற நோக்கம் அடிப்படை இருக்குது நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தால் முதல்ல தமிழக போலீஸ் கமிஷனர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வாங்க அவங்க விட்டா வாங்க பிரியாணி தான் அவங்க விட்டா பிரியாணி இங்கே கிடைக்காது பிரியாணி கேட்கணும்னா நீங்கள் புகாரி போகணும் இல்லாட்டி முனியாண்டி விலாஸ் போகணும் வேற எங்கேயாவது போய் சாப்பிட சொல்லுங்க அது என்ன பிரியாணி வேணாலும் கிடைக்கும் அவர் இளங்கோவன் இளங்கோவன் சொன்னி பிரியாணி இளங்கோவன் கேட்டார் நீங்கள் அதை கூட சாப்பிடுங்க சாப்பிட்றது உங்கள் உரிமை அதை யார் இங்கே தடுக்கல முதல்ல எல்லாம் துணிச்சல் இருந்தா செல்ல பிறந்தங்க காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொன்னதுக்கு பதில் திமுக சொல்லலை ஈவிகேசி இளங்கோவன் சொன்னார் அது இப்போ சொல்லலாமா இது நியாயமா தேர்தலுக்கு முன்னாடி சொல்லாமல் விட்டீங்க அந்தளவுக்கு ஆபத்து நமக்கு இல்லாமல் போச்சு நல்ல வேலைக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகு சொன்னீங்க காமராஜர் ஆட்சினால் நல்லாட்சி அந்த நல்லாட்சியை தான் இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் நடத்திட்டு இருக்கார் இதுவும் காமராஜர் ஆட்சின்னா தான் அந்தால் சொல்கிறார் அதுக்கடுத்து செல்வப்பிருந்த மொதல் நாள் சொன்னது அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு ஆமாம் காமராஜர் ஆட்சி தான் ஸ்டாலின் ஆட்சிங்கிறதுல எந்த மாறுபட்ட கருத்து இல்லைன்னு சொல்கிறாரு